வணக்கங்க. நான் ஒரு நான் பேசுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். பிகாஸ் எப்போவுமே நம்மளோட ஹார்ட் அண்ட் சோலுக்கு சந்தோஷம் எது தருதோ அதை செய்யணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயந்தான் இது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் வந்து பேசிட்டே தான் இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் 8 மந்த்ஸ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டேன், மழையிலே இல்லை தெளிவாக பேசணும்பாங்க. அப்புறம் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு நாளில் எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், கொஞ்சம் நேரம் மூச்சு விட்டு பேசு, எப்போ பார்த்தா இப்படி பேசாத, மூச்சே அடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு நாள் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது என் மாமியார் வந்து பயந்துக்கிட்டே, கண்ணு கண்ணு கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக பேசு, குழந்தை வாய் வழியாக வெளியில் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணி என்னை வந்து சிரிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பேசிகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அண்டு இப்போது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்முங்கிறது வந்து ரொம்ப ஒரு பூமிங்கான விஷயமா இருக்கு. லைக் சோஷியல் மீடியா அண்டு இந்த எல்லாமே தான் நான் சொல்கிறேன், லைக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ரொம்ப சில பேர் தான். லைக் எல்டர் இயர்லி ஜென்ரேஷன்ஸில் இருந்த பீப்புள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. நம்மளோட அப்பா அம்மா கூட ஒரு இப்போது அந்த 50 இயர்ஸ் 60 இயர்ஸில் இருக்கிற பீப்புள் கூட எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நான் வந்து ஓகே, நம்ம எங்கே போய் பேசுறது, எனக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு ஆசை. நான் வந்து மீட் பண்ண பீப்புள், நான் வந்து கடந்து வந்த சம்பவங்கள், அப்புறமேல் வந்து நாம் லைக் லைஃப் ஸ்டைல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எஜுகேஷன், பீட் எனி திங், இந்த டாபிக் அந்த டாபிக் இல்லை. அண்டு நான் வந்து டாக்டர் ரஷ்மிதா ராய். ஸோ மருத்துவம் பற்றியும் சில விஷயங்கள் பேசலாம், ஹெல்த்தை பற்றி பேசலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். ஸோ அதுக்காக தான் இந்த பேஜ். என்னோடய பேஜோட பேர் வந்து கொஞ்சம் உளறி கொட்டவா. இது வந்து யூடியூப் சேனலாகவும் நான் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறேன். எதுக்குன்னா நான் பேசுறதுக்காக மட்டும்தாங்க. நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு ஏதாவது என்னோடய வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறமா வந்து சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமான விஷயங்கள் நான் பேசலாம். அட நம்ம வாழ்க்கையில் கூட இது நடந்திருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்களும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி அ கிவ் அண்ட் டேக் திங் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் டிஜிட்டல் வேர்ல்ட், அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட். எல்லாருக்கும் நன்றிங்க, கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.